அமைப்பு சார்ந்திருந்தால் எல்லா விதமான சில பைலாக்கள் உண்டு இல்லையா. இந்த தலைமை ஏற்ற உடனே தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைமை, தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தினுடைய தலைமை ஏற்ற உடனே சில விதிமுறைகள் இருந்தது. அதில் 2 வருஷம் ஆச்சு ஜெனரல் பாடியை கூட்டு, சில கேள்விகள் எழுப்புவதற்கு 2 வருஷம் ஆச்சு. ஒரு ஜெனரல் பாடியை கூட்டணும் அம்பாசடர்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட சூழல் சொன்னாங்கன்னு சொன்னால் யூ ஹாவ் டு கிவ் ரெஸ்பெக்ட் டு தோஸ் பீப்புள், அதை அசம்பிள் பண்ணுறது தான் முறை. ஸோ 2 வருஷம் இதுக்கப்புறம் உதவி தலைவர் ரெண்டு பேருமே இந்த சங்கத்தை அட்டன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆச்சு, புரிஞ்சுதா. ரெண்டாவது இது ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி அறக்கட்டளையின் சார்பாக 7 கோடி ரூபாய் இருந்தது. என்ன கேட்குறான், கேள்வி கேட்டால் பதில் சொல்ல வேண்டியது தலைமையினுடைய பொறுப்பு இல்லையா. இந்த கேள்வி கேட்டு தலைமை சொல்லாதனாலே பல விபரீதங்கள் இந்த நாட்டில் நடந்திருக்கு. அதுபோல இந்த 7 கோடிக்கான கணக்கு சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் இதுவரைக்கும் பதில் வரல. அபார்ட் ஃப்ரம் தட், ரிஜிஸ்டர் ஆஃபீஸ், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துடைய ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்னு ஒன்று உண்டு. அங்கே தான் எல்லா விதமான கணக்கு வழக்குகள் இருக்கணும், விவாதங்கள் நடக்கணும், அங்கே தான் எந்த முடிவு எடுத்தாலும் எடுக்கணும். ஆனால் தலைமை பொறுப்பு ஏற்ற உடனே இந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் இல்லாமல் அனானிமஸாக ஒரு இன்னொரு பில்டிங்கை எடுத்து அங்கே தான் செயல்படுகிறது தயாரிப்பாளர் சங்கம்னா, இது எவ்வளோ பெரிய அவமானம். ஆக இதில் ஏதோ ஒரு மறைவு இருக்குது. இங்கே இந்த சங்கத்தில் வெளிப்படைத்தன்மை இல்லை. ஆகையினால் நீங்கள் இன்னொரு ஆஃபீஸை ப்ரைவேட்டாக எடுத்து இந்த சங்கத்தின் மூலமாக அதுக்கு நீங்கள் வாடகை கட்டுறீங்க. அந்த அதிகாரத்தை யார் கொடுத்து, இதுதான் கேள்வி. இதுக்கு பதில் பிரச்சனை வந்தோடனே அவங்க போய் அந்த அனானிமஸாக இருக்கிறதுல நம்முடைய சங்கத்து சட்டத்தினுடைய எல்லா விதமான கணக்கு வழக்கு அங்கே இருக்கலாம், அதை கேட்கணுங்கிறதுக்கும் போகும்போது நேற்று கூப்பிட்டதுக்கு யாரும் பதில் சொல்ல வரல, தலைவர் வரல, செக்ரட்டரி வரல, அதுவும் இல்லை. ஸோ அந்த அனானிமஸ் பில்டிங்கை பூட்டியாச்சு. பூட்டினால் விவகாரம் வந்தால் இதை யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்க முடியும். ஸோ எங்களுடைய முறையீட்டை அரசு இருந்திருக்கு. ஏன்னா இதுக்கு மையமாக இருந்து பைசல் பண்ண வேண்டியது அரசு தான். ஏன்னா எங்களுக்குள்ளே இன்னும் போட்டி போட்டுகிட்டே இருக்க முடியாது. ஸோ சிஎம்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டோம், இங்கே செய்தித்துறை அமைச்சர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டோம். எங்களுடைய கோரிக்கையை வச்சுருக்கோம், கவலைப்படாதீங்க, மத்தியஸ்தம் பண்ணி இது ஒரு சால்வ் பண்ணும் உறுதி கொடுத்துருக்காங்க, சால்வ் ஆகும்ங்கிற நம்பிக்கையில் நாங்கள் போயிட்டுருக்கோம். நன்றி. அதான் சால்வ் பண்ணுறோம், இது இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னு தானே சொல்லுவாங்க, சால்வ் பண்ணுவோம். ஒரு பிரச்சனை இன்னொரு பிரச்சனை வர.